2024 ஆண்டு இறுதிக்குள் அமெரிக்க தரத்துடன் இந்திய சாலைகள் கட்டமைக்கப்படும் என ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்திய தொழில் வர்த்தக சபை கூட்டமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் உலக தரத்திலான சாலை உட்கட்டமைப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் 2024 ஆண்டு இறுதிக்குள் நமது சாலை உட்கட்டமைப்பானது அமெரிக்க சாலைகளின் தரத்திற்கு இணையாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். சிமெண்ட் மற்றும் இரும்பு ஆகியவை கட்டுமானத்திற்கான முக்கியமான பொருட்கள் என்பதால் மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் கட்டுமான பணிகளில் இரும்பு பயன்பாட்டை குறைக்க முயற்சித்து வருவதாக கூறினார். தூய எரிசக்தியான பசுமை ஹைட்ரஜன் எதிர்காலத்திற்கான எரிபொருள் என சுட்டிக்காட்டிய நிதின் கட்கரி, இந்தியா தன்னை ஒரு ஆற்றல் ஏற்றுமதியாளராக வடிவமைத்துக் கொள்ளும் வகையில் சிறந்த நிலையில் உள்ளதாகவும் இது இந்தியாவில் பசுமை ஹைட்ரஜனால் மட்டுமே சாத்தியமாகும் எனவும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் விமானம், ரயில்வே, சாலை போக்குவரத்து, ரசாயனம் மற்றும் உரத் தொழில்களில் பசுமை ஹைட்ரஜன் ஆற்றல் ஆதாரமாக இருக்கும் எனவும் எதிர்காலத்தில் பசுமை ஹைட்ரஜனின் உலகளாவிய உற்பத்தி மையமாகவும் ஏற்றுமதியாளராகவும் இந்தியா மாறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தாா்.